கொரோனா பிரச்சினையா நம்மளை விட்டு முடியல அதுக்குள்ளே வெட்டிக்கிளிகள்லாம் கூட்டம் கூட்டமாக நம்ம நாட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கெல்லாம் யார் தான் காரணம் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரோனா மாதிரி இந்த வெட்டுக்கிளிகள் ஒன்றும் இந்த உலகத்துக்கு புதுசு இல்லை இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான் இந்தியாவில் மட்டுமே நானூறு வகையான வெட்டுக்கிளிகள் இருக்கு ஆனால் இப்போ ஏன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா எப்பவும் வர எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக இந்த வெட்டுக்கிளிகள் இப்போ வந்திருக்கு அதுவும் இல்லாமல் நிறைய டிஸ்டன்ஸை இது கடந்து வந்திருக்கு ரொம்ப குயிக்கான பீரியட்ல இதை அழிக்கிறதுக்கு என்ன தான் வழின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இது ஐநூறு முட்டை வரைக்கும் போடக்கூடியது இது பிங்க் நிறத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஓரளவுக்கு ப்ரவுன் கலரில் தான் இருக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதால் வாழ முடியும் அதனால் நம்ம நாட்டோட சீதோஷ்ண நிலை அதுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது கொரோனாவில் கூட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பீப்புள் ரெக்கவர் ஆகிருக்காங்க நல்ல இம்யூன் சிஸ்டம் இருக்க பீப்புள் எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த வெட்டுக்கிளிகள் மட்டும் நம்ம நாட்டை தாக்குச்சு அப்படின்னா பசி வந்தே மனுஷன் அழிஞ்சு போய்டும் இந்தியாவில் ஆல்ரெடி LWO அதாவது லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஏன்னா வருஷம் வருஷம் வெட்டுக்கிளிகள் இது மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டு தான் இருக்கு ஆனா அது இந்த அளவுக்கு பாதிப்பை இருபத்தஞ்சு வருஷத்துல ஏற்படுத்தினதே இல்லை அப்படின்னு எல்டபிள்யூஓ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த லோக்கஸ்ட் வகையை சேர்ந்த வெட்டுக்கிளிகள் கிட்டத்தட்ட இரண்டு பெரிய டிஸ்டிக்ட்க்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பூச்சினம் இவ்வளோ விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு காரணம் பேர்ட்ஸோட எண்ணிக்கை கம்மியானது பறவை இனம் அழிஞ்சிட்ருக்கிறது நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பறவை இனம் அழிஞ்சதுக்கு காரணமாக சொல்கிறது நம்ம எல்லார் கையிலையும் இருக்க செல்ஃபோன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது கிட்டத்தட்ட எண்பத்தேழு பர்சன்ட் பேர்ட்ஸ் இனம் அழியறதுக்கு காரணமே நம்ம அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் போடுற பெஸ்டிசைட்ஸ் தான் எந்த பூச்சியினும் அழியணும்னு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தை உபயோகப்படுத்தணுமோ அந்த பூச்சிக்கொல்லி மருந்துதான் இந்த பூச்சிகள் இவ்வளோ தூரம் விஷ்வரூபம் எடுக்க காரணமா இருந்திருக்கு ஏன்னா இந்த பூச்சிகளை சாப்பிடக்கூடிய பறவை இனங்களை இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அழிச்சிருக்கு எந்திரன் டூல் படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம் பறவைகளோட மூளையில இருக்க ஒரு ரிசெப்டாரை வந்து செல்போன் கதிர்வீச்சுகள் பாதிக்குது அதுவும் இல்லாமல் அதோட கருமுட்டைகள் ரொம்ப பலவீனமாகிறதுனால புதிய பறவைகள் எதுவுமே உற்பத்தி ஆகிறது இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது எல்லாமே ஒரு வகையான பெஸ்டிசைட்ஸில் இருக்க தான் உருவாகுது பறவைகளோட மூலையில் ஜிஏபிஏ அப்படின்னு ஒரு ரிசப்டார் இருக்குது காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற ரிசப்டார் இந்த ரிசப்டார் பாதிப்படைகிறதுனால தான் பறவை இனங்கள் அழியுது அதோட அது கருமுட்டை ஓடு வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தில் இருக்க கெமிக்கல்ஸ் தான் ஆனால் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பற்றி பேசணும் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிகளோட வருமானம் பாதிக்கப்படும் சரி இந்த பூச்சிகள் அளிக்க முதல் கட்ட தீர்வாக என்ன இருக்காங்க அப்படின்னா லாரி லாலியாக பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிச்சிட்ருக்கோம் என்றைக்குமே இந்த பிரச்சனைக்கு காரணமே அதுக்கு தீர்வாக வந்து முடியாது அதனால இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கிறதுனால முதல் சிக்கல் நம்ம மண்ணெல்லாம் விஷமாக மாறிடும் ரெண்டாவது இப்போ இந்த பூச்சிக்கொல்லி மருந்துங்களை தெளிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிடிடி நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போது ஒரு ஆயிரம் பூச்சி அதனால் செத்துருச்சு ஏதோ ஒன்று ரெண்டு பூச்சி அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை விட அதிகமான வீரியத்தில் இருந்ததுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற லார்வாலருந்து வரக்கூடிய வெட்டுக்கிளிகள் எல்லாமே இந்த டிடிடியை எதிர்கொள்கிற சக்தியோடு பிறக்கும் ஸோ இதனால் அதை விட கொடுமையான ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக அடுத்த கட்டத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும் இது நிச்சயமாக ஒரு தீர்வமே இருக்காது எனக்கு தெரிஞ்ச ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்ஸ் படி என்னால் என்ன தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னா இந்த பூச்சிகள் இவ்வளோ அதிகமான அளவில் வந்ததுக்கு காரணம் பறவையினும் அழிஞ்சது தான் ஒரு எக்கோ சிஸ்டமில் மனுஷனே இல்லைன்னா கூட இந்த உலகம் இருக்கும் இன்னும் நல்லாவே இருக்கும் ஆனால் பறவை இன்னும் இல்லைன்னா இந்த உலகமே இருக்காது ஏன்னா பூச்சிகளை சாப்பிட்ற இன்னும் இல்லை அப்படின்னா அந்த பூச்சிகள் ப்ரொடியூசர்ஸாக இருக்கிற பிளான்ட்டை சாப்பிட்றோம் அதனால் ஒரு எக்கோசிஸ்டமே பாதிக்கப்படும் அதனால பறவை இனங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம் எப்பவுமே விஞ்ஞானத்தில் ஒரு ஒரு இனமே அழிஞ்சு போகுது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக அந்த இனங்களை க்ளோனிங் டெக்னாலஜி மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த வெட்டிக்கிளிகளை அழிக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் ஒரு ஹியூமனை கிரியேட் பண்ணவே குளோனிங்கில் ஏழு லட்சம் செலவாகும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் கோடி இருந்தாலே ஸ்பேரோ ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த அழிஞ்சது சாப்பிட்ற ப்ரிடேட்டர்ஸா இருக்கிற பேர்ட்ஸை நம்ம க்ளோனிங் டெக்னாலஜி மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த வெட்டுக்கிளிகள் ரெண்டு மாசத்துல அழிஞ்சிரும் ஸோ இதோட குட்டிகளையாவது அது சாப்பிடும் ஸோ கொஞ்ச நாள்ல இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துங்க ஒருவேளை இந்த டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நடைமுறைக்கு சாத்தியப்படும் அப்படின்னா இந்த வெட்டுக்கிளிகளில் இருந்து நம்ம தப்பிக்கிறது மட்டும் இல்லை அழைஞ்சு போன பறவை இனங்களை கூட நம்ம கொண்டு வர முடியும் அன்புடன் பீவிடி